ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடவடிக்கையாக 1760 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. மிசோரம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் மிசோரம், சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களுக்கு வாக்குப்பதிவு முடிவடைந்து உள்ளது. ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு இம்மாத இறுதியில் வாக்குப்பதிவு நிறைவடைகிறது. இதனையடுத்து 5 மாநிலங்களிலும் விதிமுறைகளை மீறி கொண்டு செல்லப்பட்ட பணம் மற்றும் பொருட்களை இந்திய தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்து வருகிறது. அந்த வகையில் 5 மாநிலங்களில் சுமார் 1760 கோடி ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2018 நடைபெற்ற தேர்தலில் கைப்பற்றப்பட்டதை விட 636% அதிகமாகும். 5 மாநிலங்களிலும் 372 கோடி ரூபாய் ரொக்கப்பணம், 214 கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள், 245 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள், 371 கோடி மதிப்புள்ள விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக கொண்டு செல்லப்பட்ட 556 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவச பொருட்கள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் என தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.